அருவுருவமற்று அன்னை தந்தை இல்லாமல் ஆதியாய் அனாதியாய் அருட்பெரும் ஜோதியாய் விளங்கும் கைலாயநாதனின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய 63 பகுதிக்குள் செல்வோம். வாருங்கள். ஒளிவரும் சிவப்பெரும் போக இன்பத்தை நிலுலெனக் கடவா நீர்மையோடு பொருந்தி எனதர நினைவர இருவினை மலமர வரவொடு செலவர மருளுற இருளுற இரவொடு பகலர இகப்பரம் அற ஒரு முதல்வனை தில்லையுள் முனைத்தெழுஞ் சோதியை அம்பலத்தரசனை ஆனந்த கூத்தனை நெருப்பினில் அறக்கென நெக்குரு நெக்குருகி திருச்சிற்றம்பலத்து ஒளிரும் சீவனை நினைமின் மனனே நினைமின் மனனே சிவபெருமானை செம்பொனம் பலவனை நினைமின் மனனே நினைமின் மனனே என்ற பட்டினத்தாரின் பாடல்களைக் கண்டு மகிழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் இன்றைய பகுதியில் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானின் வழிபாட்டிற்கு உகந்த பல வகையான இலைகளின் சிறப்பினை காணவிருக்கிறோம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்று திருமந்திரத்தில் திருமூலர் பாடிய பாடலின்படி பட்டுத் துணிகளை ஆடைகளாகப் போற்றி தங்கம் முத்து பவளம் வைரம் என ஆபரணம் சாற்றி நறுமணமிக்க பல மலர்களால் மாலை அணிவித்து பற்பல தீப ஆராதனைகளை காண்பித்து வழிபடுவதை விட கண்ணிலை தென்படும் ஒரு சிறிய இலையினை பறித்து நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி இறைவன் மீது வீசினாலே போதும் அவன் மனம் குளிர்ந்து அகம் மகிழ்ந்து நம்மை காக்க ஓடோடி வருவான் என்பதைப் போலவே விநாயகரை 21 வகையான இலைகளைக் கொண்டு அர்ச்சிப்பது சிறந்தது எனப்படுகிறது. விநாயகருக்கு உகந்த இலைகளைக் கொண்டு அர்ச்சித்தால் அந்தந்த இலைக்கு உகந்த பலன்களை பெறலாம். மேலும் இந்த இலை வழிபாட்டை விநாயகர் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியிலும் இந்த இலை வழிபாட்டை மேற்கொண்டால் கூடுதல் பலன் கிடைக்கும். அந்த இலைகளின் சிறப்புகள் இதோ. முல்லை இலை கொண்டு வழிபட்டால் அறம் வளர்க்கும். கரிசலாங்கண்ணி இலையால் அர்ச்சித்து வழிபட்டால் இல்லத்துக்கு தேவையான பொருட்சேர்க்கை நிகழும். வில்வம் இலையால் அர்ச்சித்து விநாயகரை வழிபட்டால் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும். அருகம்புல்லால் அர்ச்சித்து வணங்கினால் அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறலாம். இளந்த இலையால் அர்ச்சனை செய்து ஆணைமுகத்தானை வழிபட்டால் கல்வியில் மேன்மை பெறலாம். ஊமத்த இலையைக் கொண்டு அர்ச்சித்து வழிபட்டால் பெருந்தன்மையான மனம் பெறலாம். வன்னி இலை கொண்டு வழிபட்டால் பூ உலகிலும் சொர்க்க வாழ்விலும் நன்மைகள் கிடைக்கப் பெறும். நாயுருவி இலையால் வழிபட்டால் முகப்புலிவும் அழகும் கூடும். கண்டங்கத்திரி இலையால் கணபதியை வழிபட்டால் வீரமும் தைரியமும் கிடைக்கப் பெறலாம். அரளி இலையால் ஆணைமுகனை வழிபட்டால் எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். எருக்கம் இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் கருவில் உள்ள சிசுவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். குழந்தை ஞானத்துடனும் யோகத்துடனும் வளரும். மருதம் இலையால் வழிபட்டால் மகப்பேறு கிடைக்கும். விஷ்ணு கிராந்தி இலையால் விநாயகப் பெருமானை வழிபட்டால் தேர்ந்த அறிவுடன் திகழலாம். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மாதுளை இலையால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் பெரும் புகழும் நற்பெயரும் கிடைக்கும். தேவதாரு இலையால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் எதையும் தாங்கும் மனோ தைரியம் கிடைக்கும். இத்தனை இலை கொண்டு நாம் வழிபட புண்ணியம் கிட்டும் என்பதை கடந்த இந்த தாவரங்கள் அழியா வண்ணம் அவைகளை காக்கும் பொருட்டு அவற்றின் நன்மைகளை அறிந்து வைத்தல் இன்றியமையாத ஒன்று. தொடர்ந்து இதுபோன்ற பல அற்புத தகவல்களுடன் 63 சிறப்பினை காண்போம். இறைவனைப் போற்றி இறையொருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்.